Experience Singapore this summer at ₹54,999 only. GT Holidays. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் மனிதநேய மக்கள் கட்சியின் செய்தி தொடர்பாளர் எழுத்தாளர் புதுமடம் ஹலீம் அவர்கள். வணக்கம் சார். அம்பேத்கருடன் பிரதமர் மோடியை ஒப்பிட்டு பதிவு செய்திருக்கிறார் எழுதியிருக்கிறார் இசையமைப்பாளர் இளையராஜா. அதற்கு வந்து உங்களை போன்ற பலர் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். ஒரு தனிப்பட்ட ஒருவர் தனக்கு பிடித்த நபரை குறித்து எழுதக்கூடாதா, பதிவு செய்யக்கூடாதா, அது தனிப்பட்ட சுதந்திரம் இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. ஒரு தனிப்பட்ட நபருக்கு கருத்து சுதந்திரம் இல்லையா அப்படிங்கிற கேள்விக்கு பல்வேறு பதில்களை சொல்லலாம். ஏன்னா இளையராஜா அவர்கள் வந்து ஒரு தனி மனிதர் அல்ல, அவர் ஒரு மியூசிக் ஐகான் என்று சொல்லக்கூடிய ஒரு இசை மேதை. இன்றைக்கி தென்னிந்திய மொழிகளில் ஆயிரக்கணக்கான சினிமாக்களுக்கு இசையமைத்தவர், இந்தியாவில் இருக்கின்ற ஒரு புகழ்பெற்ற ஒரு இசையமைப்பாளர்கள் ஒருவர். அவருக்கு வந்து மோடியை புகழ்வதில் சுதந்திரம் இல்லையா, கருத்து சுதந்திரம் இல்லையா, என் புகழ்ந்தால் என்ன அப்படிங்கிற கேள்விக்கு நம்ம என்ன பதில் சொல்லலாம்னா, தாராளமாக புகழலாம். ஏன்னா பிரதமரை நான் விரும்புகிறேன், புகழணும்னு நினைக்கிறேன், அதுக்கு யாருமே தடை சொல்ல போகிறதில்லை. ஏன்னா அது அவர்களுடைய தனிப்பட்ட ஒரு கருத்தாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அவர் செய்த ஒரு செயல் தான் இன்றைக்கி வந்து விமர்சனத்துக்குள்ளாயினது. என்ன செயல்? அண்ணல் அம்பேத்கரை ஒப்பிட்டு, அவரை ஒப்பிட்டு பிரதமர் மோடியும் அண்ணல் அம்பேத்கரும் ஒரே கருத்தை உடையவர்கள், ஒரே மாதிரியான சிந்தனையை உடையவர்கள் என்று அவர் அந்த புத்தகத்தில் முன்னுரை எழுதினார் பார்த்தீங்களா. அதுதான் இன்றைக்கி வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு சர்ச்சையாகவும் ஒரு எதிர்ப்பையும் சம்பாதித்திருக்கிறது. அப்படி எழுதக்கூடாதா அப்படின்னு கேட்டால், ஆமாம் எழுதக்கூடாது. காரணம், இன்றைக்கி அம்பேத்கர் என்றால் என்ன, ஒரு தனி மனிதரா? அம்பேத்கர் என்பது ஒரு சித்தாந்தம். இந்த இந்துத்துவவாதிகளுக்கு, இந்த வர்ணாசிரமத்தை வந்து கையில் வைத்திருப்பவர்களுக்கு, சனாதனத்தை பேணுபவர்களுக்கு எதிரான ஒரு சித்தாந்தம் தான் அம்பேத்கரிய சித்தாந்தம். எப்படி வந்து தென்னகத்தில் பெரியாரோ, அதே போன்று இந்தியா முழுவதும் அம்பேத்கரியம் அப்படிங்கிற சொல்லக்கூடிய அந்த சொல்லாடல் இன்றைக்கி அவர்களுக்கு எதிரான ஒரு மனநிலையும் சித்தாந்தத்தையும் கொண்ட ஒரு நிலைப்பாடு தான் அம்பேத்கர். அவரோடு மோடியை ஒப்பிட்டு பேசுவது என்பது ஒரு, அது ஒரு பொருந்தாத ஒரு ஒரு ஒப்பீடு என்று நம்ம சொல்லாலும் கூட, அது வந்து ஒரு ஏற்றுக்கொள்ளாத ஒப்பீடு என்கிற அளவில் இன்றைக்கி விமர்சனம் வந்திருக்கிறது. காரணம், சில நாட்களுக்கு முன்பு தான் நீங்கள் சொன்னீங்க, ஒரு தனி மனித கருத்து சுதந்திரம் அப்படின்னு சொல்லும்போது, சில நாட்களுக்கு முன்பு ஓவியர் சந்தோஷ் நாராயணன் வரைந்த தமிழனை படத்தை ட்வீட் செய்தார் என்கிற காரணத்துக்காக ஏ ஆர் ரஹ்மானை கடுமையாக விமர்சித்த, மிக கேவலமாக விமர்சித்த அந்த கூட்டம் தான் இன்றைக்கி இளையராஜா செய்ததுக்கு ஆதரவாக இன்றைக்கி வரிஞ்சு கட்டிட்டு வராங்க. அது கருத்து சுதந்திரம் தான். ஆனால் இளையராஜா செய்தது வந்து மிக ஒரு மோசமான ஒரு கருத்து சுதந்திரம்னு சொல்லுவேன். எப்படின்னா, அம்பேத்கரை யாரோடு ஒப்பிடக்கூடாதோ அவர்களோடு ஒப்பிடுவது. காரணம், அம்பேத்கர் வந்து இந்து மதத்தை விட்டு, இந்து மதத்துடைய இந்த வர்ணாசிரம கொடுமைகளை விட்டு வெளியேறிய ஒரு நபர், இந்த இழிவுநிலைகளை மீட்பதற்கு நான் புத்த மதத்துக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போன ஒரு நபர், நான் எக்காலத்திலும் ராமனையும் கிருஷ்ணனையும் கடவுளாக ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொன்ன நபர், ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் நான் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன் என்று வெளிப்படையாக அறிவித்த நபர், அவரோடு அதற்கு ஆதரவாக இருக்கின்ற மோடியை ஒப்பிடுவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது ஒன்று. இப்போ சமீபத்தில் கூட திருவள்ளுவருக்கு காவி சாயம் பூசினாங்க, நம்ம ஏன் அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தோம்? திருவள்ளுவர் எல்லாருக்குமானவர், எல்லாருக்கும் பொது உலக பொதுமறையை கொடுத்தவர், ஏன் காவி சாயம் பூசும்போது நம்மளாம் எதிர்ப்பு தெரிவித்தோம்? அந்த சித்தாந்தத்துக்கு எதிரானவர் திருவள்ளுவர் அப்படிங்கிற அடிப்படையில் தான். இதுதான் வந்து நம்ம இப்போ இன்றைக்கி சமூக வலைத்தளங்களில் பெருவாரியான மக்கள் வந்து எதிர்ப்பை தெரிவிச்சிருக்கிறாங்க. சில வருடங்களுக்கு முன்பு ஜெயலலிதா அவர்கள் வந்து முதல்வராக இருந்த காலகட்டத்தில் அவரோடு கன்னிமேரியை ஒப்பிட்டு போஸ்ட் அடித்தது எவ்வளோ பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்துதுன்னு நம்ம பார்த்தோம். இப்போ யார், அதாவது கருத்து சுதந்திரம் என்றாலும் கூட யாரோடு யாரை ஒப்பிடுவது என்பதற்கு ஒரு வரைமுறை இருக்கிறது. நீங்கள் இளையராஜா வந்து மோடியை கடவுள்னு கூட சொல்லிட்டு போட்டோம், அது யாரும் கேட்க போகிறதில்ல. இளையராஜா தான் கடவுளாக நினைக்கின்ற ரமண மகரிஷியை ஒப்பிட்டு பேச வேண்டியதானே? அதை ரமண மகரிஷியுடைய டிவோட்டிகள் ஒத்துக்கொள்வார்களா? முதல்ல இளையராஜா ஒத்துக்குவாரா? அப்படி ஒப்பிட்டு பேசினால் யாராவது நாங்கள் வந்து கருத்து சொல்ல போகின்றோமா? அப்போ ஒப்பிடுவது என்பது எதை பொறுத்து தான். இப்போ அம்பேத்கரியம் என்பது முழுக்க முழுக்க சனாதனத்துக்கு எதிரான ஒரு கருத்துன்னு சொன்னேன். இப்போ இந்த இளையராஜா ஒப்பிட்டு பேசுவது என்பது வந்து நமக்கு வந்து புதிதாக தெரியலாம். ஆனால் இந்த ஆர்எஸ்எஸ் அம்பேத்கரை வந்து தங்களுடைய சாகாக்களில் பாடுவதை வழக்கமாக வைத்திருக்கிறார்கள். அம்பேத்கர் எங்களுடைய ஆள்
அப்படின்னு சொல்வதை அவங்க வந்து வழக்கமாக வச்சுருக்கிறாங்க. தங்களுடைய சகாக்களில் அம்பேத்கரே பாடுறாங்க, அம்பேத்கர் வந்து இந்துத்துவாவை எதிர்க்கவில்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இளையராஜா போன்ற ஒரு நபர்கள் அம்பேத்கரோடு ஒப்பிட்டு பேசுவது என்பது ரொம்ப சாதாரணமாக கடந்து போயிட முடியாதுல்ல, ரொம்ப வெகு சாதாரணமாக கடந்து போயிட முடியாது. ஏனென்றால் அவர் வந்து ஒரு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரசிகர்களை கொண்ட ஒரு நபர். அம்பேத்கரின் சிந்தனையை அடிப்படையாக கொண்டு தான் மோடி செயல்பட்டிருக்கிறாரு. பெண்கள், சமூகம் மற்றும் பொருளாதார ரீதியாக விளிம்பு நிலையில் உள்ள மக்களுக்காக பல நல்ல திட்டங்களை மோடி வந்து பிரதமராக இருக்கிற காலத்தில் செஞ்சிருக்கிறாருன்னு சொல்கிறாரு. அம்பேத்கருடைய தத்துவம் வந்து வெறும் விளிம்பு நிலை மக்களுக்கு மட்டும்தானா, இந்த தேசத்துடைய விடுதலை இல்லையா? இந்த தேசத்துடைய விடுதலை எதிலிருந்து விடுதலை? இந்த இந்த மக்களை ஜாதியின் பேரால் வந்து இழிவுபடுத்திய மக்களிடமிருந்து பெறுகின்ற விடுதலை, தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட பட்டியலன் மக்களுக்கான விடுதலை. ஸோ அம்பேத்கருடைய விடுதலையை வந்து நீங்கள் வந்து இந்த மோடியுடைய அந்த சித்தாந்தத்தோடு பொருத்தி பார்க்கவே முடியாத. அவர்கள் இன்னைக்கின்ற ஆர்எஸ்எஸ் தத்துவம் எதை அடிப்படையில் இயங்கிக் கொண்டிருக்கிறது? ஆர்எஸ்எஸ் தத்துவம் சனாதன தர்மங்கிற அடிப்படையில் இயங்கிக் கொண்டிருக்கிறது, மனு தர்ம அடிப்படையில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதற்கு எதிரான ஒன்று தான் அரசமைப்பு சட்டம், அதற்கு எதிரான ஒன்று தான் அம்பேத்கரியம். அப்போ அதை தூக்கி பிடிப்பவர்களோடு நீங்கள் ஒப்பிடுவது என்பதே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு முரண்பாடு. அது ஒரு முரண்பாடு மட்டுமல்ல, அது ஒரு வன்முறைன்னு நான் சொல்கிறேன். இளையராஜா அம்பேத்கரை வந்து மோடியோடு ஒப்பிடுவது என்பது ஒரு வன்முறை. அதைத்தான் இன்றைக்கி மக்கள் பார்க்குறாங்க. ஒரு எந்த சித்தாந்தம் நமக்கு விடுதலையை கொடுக்கும் என்று நினைத்தார்களோ அந்த சித்தாந்தம் வந்து இந்துத்துவ சித்தாந்தமும் ஒன்றுதான் என்று சொல்வது என்பது ஒரு வன்முறை. அது அம்பேத்கருக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு. அதைத்தான் இன்றைக்கி மக்கள் வந்து எதிர்க்கிறாங்க. அதுதான் இன்றைக்கி சமூக வலைத்தளங்களில் அவரை வந்து கழுவி கழுவி ஊற்றுறாங்க. இந்த விவகாரத்தில் மன்னிப்பு கேட்க மாட்டேன் என எங்கள் அண்ணன் வந்து சொல்லிட்டாரு அப்படின்னு கங்கை அமரன் சொல்கிறாரு. ஜேபி நட்டா, பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவர் ஜேபி நட்டா வந்து இளையராஜா விவகாரத்தில் கண்டனம் தெரிவித்தவங்களுக்கு அவர் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறார். இது எப்படி பார்க்குறீங்க? யார் மன்னிப்பு கேட்க சொன்னா? இளையராஜா யாராவது மன்னிப்பு கேட்க சொன்னாங்களா? ஏதாவது தமிழக தலைவர்கள் இளையராஜா மன்னிப்பு கேட்கணும், அம்பேத்கரை பற்றி பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இடதுசாரிகள், தலித் இயக்கங்கள், தொழில் திருமாவளவன் போன்ற தலைவர்கள் யாராவது இளையராஜா மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னாங்களா? யாருமே கேட்கலங்க. சமூக வலைத்தளங்களில் அவருக்கு இப்போ மிகப்பெரிய அளவில் எதிர்ப்பு. இன்றைக்கி வந்து மிகப்பெரிய அகில இந்திய அளவில் அது ஒரு பெரிய ட்ரெண்டிங் ஆகிருக்கு. சமூக வலைத்தளங்களோடு தான் இன்றைக்கி அவங்க வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. எந்த தலைவர்களும் அதுக்கு வந்து மன்னிப்பு கேட்கணும், இது சொன்னது தப்புன்னு சொல்ல வரல. காரணம் என்னென்னா, அதை பெரிதுபடுத்த விரும்பவில்லை. இளையராஜா செய்வது தவறு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிந்தது. ஆனால் அதை பெரிதுபடுத்தவோ அவரை சிறுமைப்படுத்தவோ எந்த தலைவர்களும் முன்வரலை. ஆனால் இன்றைக்கி சமூக வலைத்தளங்களில் மிகப்பெரிய அளவில் எதிர்ப்பு எழும்பியிருக்கிறது. இன்றைக்கி லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான நெட்டிசன்கள் இளையராஜாவுக்கு எதிராக இன்றைக்கி கழுவி கழுவி ஊற்றுறாங்க. எப்படி கொண்டாடினாங்க? இளையராஜாவுடைய பாடல்களை கொண்டாடாதவர்களே கிடையாது, இளையராஜாவுடைய பாடல்களை ரசிக்காதவர்களே கிடையாது. எல்லோருமே ரசிகர்கள் தான். அந்த ரசிகர்கள் தான் இன்றைக்கி இளையராஜாவை வந்து கழுவி ஊற்றுறாங்கன்னா, அவர் அந்த ரசிகர்களுக்கு எதிராக தான் அவர் வந்து நிலைப்பாட்டில் இருக்கிறார். எந்த தலைவர்களும் மன்னிப்பு கேட்கல. இப்போ நட்டாலாம் வந்து இதற்கு பதில் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லையே. எந்த தலைவர்களும் அதற்கான எதிர்ப்பான ஒரு கருத்தையும் பதிவு பண்ணலையே. அதாவது அவர் ஒரு பெரிய இசை மேதை என்பதனால் வந்து அரசியலை வந்து அப்படியே உள்வாங்க வேண்டிய கட்டாயம்லாம் ஒன்றுமே கிடையாது. ஒரு இசை மேதை, ஒரு ஓவிய மேதை, ஒரு தனித்திறமை வாய்ந்த நபர்கள் வந்து முழுமையாக எல்லாத்துலேயும் திறமையாக இருக்க வேண்டுமென்ற ஒரு கட்டாய நீதி கிடையாது. அதாவது அம்பேத்கரேத்தியே வந்து ஒரு தவறான புரிதல் கொண்டதனால் வரும் இந்த கருத்து வரும் என்று நான் சொல்லலை. நேற்று கூட ஒரு செய்தி வந்தது, அவருக்கு வந்து ராஜ்யசபாவில் எம்பி பதவி கொடுக்க போகிறதாக பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து செய்திகள் கசிக்கின்றன. ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நோ ஃப்ரீ லன்ச் அப்படின்னு சொல்லுவாங்க, எந்த உணவும் இலவசம் கிடையாது. அப்போ அவருக்கு வந்து ஒரு ராஜ்யசபா எம்பி கொடுக்க போகிறாங்க அல்லது பாரத ரத்னா விருது கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு செய்தி கசிக்குது இன்றைக்கி. இதனால் வந்து இப்படி வந்து இந்த இது போன்ற கருத்தை வந்து அவர் சொன்னார். அதற்கு கூட கங்கை அமரன் சொல்லியிருக்கிறார், எங்கள் அண்ணன் வந்து பதவிக்காகவோ பட்ட ஒரு எம்பி பதவிக்காகலாம் அந்த மாதிரி சொல்லலை, அவருடைய தனிப்பட்ட இதை வெளிப்படுத்தியிருக்காருன்னு. நான் என்ன சொல்ல வரேன்னா, அவர் வந்து என்ன வேணாலும் கருத்து சொல்லிட்டு போகட்டும், அதில் நம்ம குறுக்கிடலை. அம்பேத்கரை இழுத்து சொன்னது இன்னொன்று சொல்லப்போனால், அவர் அம்பேத்கர் மட்டும் சொல்லலைங்க, அந்த கருத்து சொல்லும்போது சொல்கிறாரு, முத்தல பெண்களுக்கு வந்து மறுமலர்ச்சி கொடுக்கின்ற முத்தலாக் சட்டத்தை கொண்டு வந்தவர் மோடின்னு சொல்கிறார். இதை எதுக்கு அவர் சொல்லணும்? முத்தலாக் சட்டத்தை பற்றி இளையராஜாவுக்கு நல்லா தெரியுமா? இஸ்லாமிய சட்டமான முத்தலாக் சட்டத்தை பற்றி இளையராஜாவுக்கு என்ன அறிவு அதில் இருக்கிறது? இதை கொண்டு வந்தவர் மோடி என்று இந்த கருத்தையே அதோட பொருத்தி பார்க்கணும், சரியா? இது மிகப்பெரிய ஒரு அரசியல்.
ஏற்கனவே ரஜினியை வைத்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு இது போன்ற ஒரு அரசியலை கட்டமைக்க நினச்சாங்க பாஜக. தேர்தலுக்கு முன்பாக ரஜினியை முன்வைத்து ஒரு தேசியவாத அரசியலை, ஒரு இந்துத்துவ அரசியலை கட்டமைக்க முயற்சி பண்ணாங்க. மோடி வந்து ரஜினி வீட்டுக்கே போனார்ல, அந்தளவுக்கு அவர் வந்து நினச்சாங்கல்ல, ரஜினியை வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து காவு கொடுக்கலாம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டாங்கல்ல. அதை ரஜினி கடைசி நிமிடத்தில் உணர்ந்து வந்து அதில் தப்பிச்சு போயிட்டாருன்னு வைங்க, இன்றைக்கி இளையராஜா மாட்டிக்கொண்டார், அவ்வளோதான். இது வந்து ரஜினிக்கான இடத்தில் இளையராஜாவை பொருத்தி பார்க்குறாங்க, அவ்வளோதான். மாட்டிக்கொண்டார் ரஜினி, தப்பித்துக்கொண்டார், இளையராஜா மாட்டிக்கொண்டார். ஆனால் அவர் அவருடைய பிடிவாதம், நான் சொன்ன கருத்துலேருந்து மீள மாட்டேன், மன்னிப்பு கேட்க மாட்டேன், இது அவருடைய இயற்கையாக அவருக்கு பிடிவாதம் இருக்குல்ல, அந்த பிடிவாதம் அவர் இன்றைக்கி வந்து படு பாதாளத்தில் தள்ளக்கூடிய இடத்துக்கு கொண்டு போயிடுச்சு. இன்றைக்கி அவருடைய லட்சக்கணக்கான ரசிகர்களை அவர் இழந்து கொண்டிருக்கிறார், அவர் தனக்கான ஐக்கானை அவர் இழந்து கொண்டிருக்கிறார். ஒரு இசை மேதையாக இருந்து ஒரு நல்ல பேரும் புகழுமோடு இருக்கிற காலகட்டத்தில் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களுடைய பிரச்சனை சமயத்திலேயே அவர் பேரை கெடுத்துக்கிட்டார். எஸ்பி பாலசுப்ரமணியம் ஒரு பெரிய லெஜண்ட், என்னுடைய பாடல்களை அவர் வந்து என்னுடைய அனுமதி இல்லாமல் பாடக்கூடாது என்கிற ஒரு நீதிமன்றத்துக்கு சென்றவர் தான் இளையராஜா. இப்படிப்பட்ட ஒரு ஒரு கீழ் கருத்தை வைத்திருந்தார், அப்படி தான் சொல்ல முடியும், ஒரு நாகரிகமாக அப்படி தான் விமர்சிக்க முடியும். அப்படிப்பட்ட சூழலில் வந்து இன்றைக்கி வந்து அவர் வர்றார் என்பது, அவர் தன்னுடைய குணத்தை வெளிப்படுத்துகிறார், அவ்வளோதான், தன்னுடைய குணத்தை வெளிப்படுத்துகிறார். இன்றைக்கி பாஜக வலையில் அவர் சிக்கிவிட்டார் என்று தான் நான் பார்க்குறேன். நடுவில் பேசும்போது குறிப்பிட்டீங்க, இளையராஜாவுக்கு எம்பி பதவி தரேன்னு சொல்லி ஆசை காட்டுறாங்க அப்படின்லாம் சொல்லி, ஒரு இசை பலரை வந்து இசை தன் இசையால் கட்டி போட்டவர் இளையராஜா, அவருக்கு ஒரு கௌரவம் அளிக்கிற வகையில் அந்த கட்சி எம்பி பதவி தருது. காங்கிரஸ் அல்ல உங்களை, இப்போ உங்கள் கட்சி தரல, உங்கள் கூட்டணி கட்சி தரல, அதை வரவேற்கலாம்ல, அதை ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கணும்? இளையராஜா அவர்களுக்கு பாரத ரத்னா விருது கொடுத்தால் பரவசம் அடைபவர்கள் தமிழர்கள் தான். பாரத ரத்னா வந்து உச்சபட்ச விருதான பாரத ரத்னாவை கொடுத்தால் மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு போற்றுதலாக நினைப்பவர்கள் தமிழர்கள் தான், இதில் மாற்றுக்கருத்து இல்லை, நான் உட்பட. ஆனால் ஒருவரை பாராட்டிவிட்டு அவர்களை வந்து கூஜா தூக்கிவிட்டு அவர்களுடைய சித்தாந்தத்தை வந்து எந்த அளவுக்கு வேணாலும் இறங்கி போய் நான் வந்து ஆதரவு தெரிவித்து விட்டு ஒரு பதவியை வாங்குவது என்பது ஒரு அவமானகரமான செயல் தானே. இன்றைக்கி வந்து உச்சநீதிமன்ற நீதிபதி அவர்கள் தீர்ப்பை கொடுத்து விட்டு, பாபர் மசீத் தீர்ப்பை கொடுத்து விட்டதனால் ராஜ்யசபா எம்பிக்கு போனவங்கள வரலாறுலாம் இருக்குல்ல, பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு கைமாறு செய்தால் அவர்கள் பதிலுக்கு செய்வார்கள், அதை தான் இங்கே நடந்திருக்கிறது. இப்போ இளையராஜா ஒன்றுமே சொல்லாமல் இயற்கையாக அவருக்கு ராஜ்யசபா எம்பியோ இல்லை பாரத ரத்னாவோ விருது கொடுத்தால் தமிழர்கள் நிச்சயமாக வந்து மிகவும் மகிழ்ந்து தான் போவாங்க, மகிழ்ச்சி தான் அடைவாங்க. ஆனால் நடந்திருப்பது அப்படி இல்லை. அதான் சொல்லிட்டேன், ஏஆர் ரவுமான் ஒரு சந்தோஷ் நாராயணனுடைய அந்த ஓவியத்தை வந்து ட்வீட் செய்ததுக்கே எத்தனை வந்து எதிர்ப்பு வந்தது. ஆனால் இன்றைக்கி அம்பேத்கரோட ஒப்பிட்டு நீங்கள் மோடியை பேசுவது என்பது இது என்ன இது சாத்தியமா? மோடியோடு அம்பேத்கரை ஒப்பிடுவது என்பது மலைக்கும் மடுவுக்கும் உள்ள ஒரு ஒப்பீடு தானே, அதை எப்படி ஏற்றுக்கொள்வார்கள் என்பது தான் என்னுடைய கேள்வி. ஒருவர் தன்னுடைய மனதில் நினைக்கிறத எழுதுறாரு, அவர் இன்னொருத்தவங்க சொல்லி தான் எழுதுறாரு, இன்னொருத்தவங்க சொல்லி தான் அதை பதிவு செய்கிறாரு, நாமளே எப்படி கற்பனை செய்து கொள்ள முடியும்? எப்படிங்க ஒரு முரண்பாடான ஒரு ஒப்பீடு, எதுக்கையும் அம்பேத்கரை ஒப்பிடணும்? நான் தான் சொன்னேன், உங்கள் ரமண மகரிஷியோடு ஒப்பிட்டு பேசுங்களேன்னு சொல்கிறேன். நீங்கள் மோடியை நீங்கள் கடவுளாக நினைக்கின்ற ரமண மகரிஷியோடு ஒப்பிட்டு எனக்கு மோடியை வந்து ரமண மகரிஷி போன்ற ஒரு கடவுள் அப்படின்னு சொல்லுங்கள், யாரும் வந்து அதை ஒன்று கேட்க போகிறது இல்லையே. நீங்கள் அம்பேத்கரை நீங்கள் ஏன்னு ஒப்பிடுறீங்க இந்த கேள்வியே? அம்பேத்கர் என்பவர் அவர்களுடைய சித்தாந்தத்துக்கு எதிரான ஒரு சித்தாந்தத்தை உடையவர், அதுதான் இங்கே பார்க்கணும். அவர்களுக்கு எதிரான சித்தாந்தம் என்பது இந்த வர்ணாசிரம சனாதான இன்னைக்கு தாழ்த்தப்பட்ட பட்டியலிடப்பட்ட தலித் மக்களுடைய இந்த இழிவு நிலையை சந்திக்கின்ற அந்த விடுதலைக்கு எதிரான ஒரு இதுதான் அம்பேத்கரியும். அதை நீங்கள் ஒப்பிட்டு பேசுகிறீங்களே, நீங்களுமே அந்த சமூகத்தை சார்ந்தவர் என்ற அடிப்படையில் நான் அதை பார்க்கல. அப்படி இருந்தும் கூட உங்களுக்கு அதனுடைய வழி தெரியலைன்னு தான் நான் சொல்கிறேன், அதனுடைய வழி தெரியலை. அதன் காரணம் வந்து உங்களுக்கு பதவியும் பட்டமும் அத்தகைய அளவு உங்களுக்கு தேவைப்படும் தானே வந்து நீங்கள் நாங்கள் உணர்ந்து கொள்ள முடிகிறதுன்னு தான் நான் சொல்கிறேன். நீங்கள் உண்மையிலே உங்களுக்கு அதற்கான வாய்ப்புகளும் பதவிகளும் கிடைத்தால் தமிழர்கள் வந்து மிகுந்த மகிழ்ச்சி அடைவார் நான் சொல்லிட்டேன். ஆனால் இப்படி நீ வந்து அவர்களை வந்து படுமோசமாக காலில் விழுந்து அந்த பதவிகளை பெற வேண்டும் என்கிற இடத்துக்கு நீங்கள் போயிட்டீங்களே அப்படிங்கிறதா எங்களோட வருத்தம். கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். சிஎன்சி இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.